ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். தஞ்சாவூர் பெரிய கோயில் ராஜராஜ சோழன் 10வது நூற்றாண்டில் வெறும் 7 வருஷத்தில் இவ்வளோ அழகான பிரம்மாண்டமான கோயிலை கட்டியிருக்காங்க. இந்த கோயிலுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த பெயர் ராஜராஜேஸ்வரம், அதுக்கப்புறம் தஞ்சை பெருவுடையார் கோயில் ஆச்சது, அதுக்கப்புறம் பிரகதீஸ்வரர் கோயில் ஆச்சது. பிரகதீஸ்வரர் மராட்டியர்கள் ஆளும்போது மராட்டி மொழியில் பிரக அப்படின்னா பெரிய அப்படின்னு அர்த்தமா, அதனால அவங்க நம்ம கோயிலுக்கு கொடுத்த பெயர் பிரகதீஸ்வரர் கோயில். இந்த கோயில் முதல்ல என்ன காட்டுது, ஒரு பெரிய அகலியை காட்டுது. அகலி முன்னாடி காலத்தில் பகைவர்கள்ட்டிருந்து பாதுகாக்கிறதுக்காக அவங்க முதல்ல அமைச்சுக்கிட்ட அரண். அகலினா என்ன, ஒரு பெரிய பள்ளம் தோண்டி அதுக்குள்ள தண்ணி நிரப்பி அதுக்குள்ள பாம்புகள் முதலைகள் போட்டு வச்சிருப்பாங்க. பகைவர்கள் உள்ள நுழையணும், அரண்மனைக்குள்ளேயோ கோயிலுக்குள்ளேயோ நுழையணும்னா அதை தாண்டிட்டு தான் உள்ள போக முடியும், அதை ஜெயிச்சுட்டு தான் உள்ள போக முடியும். அவ்வளோ பெரிய அகலியை பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் அகலியை தாண்டி போகணும்னா வாசல், முதல்ல நம்மளை மராட்டிய வாசல் வரவேற்குது. அதுக்கப்புறம் கேரளந்தகன் கோபுரம், சேர மன்னனை ஜெயிச்சதுக்காக ஞாபகார்த்தமாக கெட்டின கோபுரம். அதுக்கப்புறம் ராஜராஜ கோபுரம் வரவேற்குது. உள்ள போனீங்கன்னா பெரிய அவ்வளோ பெரிய கதவு, அதையும் தாண்டி நம்ம உள்ளே போனோம்னா நம்ம கோயில் அவ்வளோ பெரிய பெரிய கோபுரம். ரொம்ப வியக்க வைத்தது என்னென்னா அந்த கோயிலை சுற்றி வர்றதுக்குன்னு கொடுத்துருக்க இடமே அவ்வளோ அகலமாக அவ்வளோ பெருசாக கொடுத்துருந்தாங்க. அந்த இடமே அந்த கோயிலுக்கு அவரோ அவ்வளோ அழகு சேர்த்தது. அதுக்கப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கல்லிலேயே ஒரு மேடை மாதிரி போட்டிருந்தாங்க. அது என்னென்னா கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் அது மேலே அரங்கேற்றுவாங்களாம். அந்த கோயிலை கட்டி 1000 வருஷம் ஆச்சு, இப்போவும் ஒரு விழா நடந்துச்சுன்னா இன்னமும் பரதநாட்டியம் அங்கேருந்து தான் ஆடுவாங்களாம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நந்தி, நந்தியை சுற்றி ஒரு அழகான நந்தி மண்டபம். உள்ள நம்ம சிவனுக்கு ஆலயம், சிவனுக்கு மட்டும் அவங்க ஆலயம் எழுப்பலை, முருகர், விநாயகர், அம்மன், வராகி, கருவூர்த்தேவர், சண்டிகேஸ்வரர் எல்லாருக்கும் வளாகத்துக்குள்ளே ஆலயங்கள் இருக்குது. அதையெல்லாம் நீங்கள் சுற்றி பார்த்துட்டு உள்ளே போயிட்டு சிவன் பார்த்தீங்க அப்படின்னா சிவலிங்கம் அவ்வளோ பெரிய சிவலிங்கம். இந்த கோயிலில் தமிழ் மொழியோட சிறப்பை எடுத்து காட்டியிருக்காங்க. எப்படின்னா தமிழ் உயிரெழுத்துக்களோட எண்ணிக்கை தான் சிவலிங்கத்தோட உயரம், 12 அடி. தமிழின் மெய்யெழுத்துக்களோட எண்ணிக்கை தான் சிவலிங்கத்தின் பீடத்தின் உயரம், 18 அடி. வெளியில் விமானம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசு, நம்ம உயிர்மை எழுத்துக்களோட எண்ணிக்கை 216 அடி. நம்ம மொத்த எழுத்துக்களோட எண்ணிக்கை தான் சிவலிங்கத்துக்கும் நந்திக்கும் இடைப்பட்ட இடைவெளி, 247 அடி. இதை விட அழகாக நம்மளோட தமிழ் மொழியை சிறப்பிக்க முடியுமான்னு தெரியல. இந்த கோயிலை கட்டின சிற்பிகள், இப்போல்லாம் நமக்கு நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு, அப்போ அவங்களுக்கு பக்கத்தில் கூட பாறைகள் இல்லை. அந்த பாறைகள் கூட அவங்க ரொம்ப தூரம் தொலைவுக்கு பயணம் செஞ்சு தான் அவங்களால அந்த பாறையை எடுத்துகிட்டு வர முடிஞ்சது, பாறையில் உள்ள கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வர முடிஞ்சது. நீங்கள் அங்கே போயிட்டு ஒவ்வொரு பில்லரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சைஸ், எப்படி அவங்க தூக்கிட்டு வந்தாங்கன்னே இன்னுமே ஆச்சரியப்படுறாங்க, எப்படி தூக்கிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி. இந்த கோயிலுக்கு சிற்பிகள் மட்டும் உழைக்கலை, யானைகள்லேருந்து நிறைய உயிரினங்கள் அதுக்காக வேலை செஞ்சுருக்கு. சிற்பிகள் ஒவ்வொரு கல்லுலையும் நீங்கள் செதுக்கியிருக்காங்க, ஒவ்வொரு சிற்பமும் ஒரு கதை சொல்லுது. நீங்கள் கூர்மையாக கவனிச்சிங்கன்னா தெரியும், ஒவ்வொருத்தரோட கதை இருக்கும். ராமாயணம், மகாபாரதம், சிவனையே வேற வேற விதமாக செதுக்கியிருப்பாங்க. யாழி, கோயிலை சுற்றி யாழி, யாழி ஒரு கற்பனை மிருகம் தான், அது கூட அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்கிறாங்க. எல்லா சிற்பங்களையும் ரசிச்சுட்டு பார்த்தோன்னா கல்வெட்டுகள் கோயில் அந்த செவர் ஃபுல்லாக கல்வெட்டு தான். என்ன கல்வெட்டு, அவ்வளோ கல்வெட்டு என்ன பதிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த கோயிலுக்காக
யார் யாரெல்லாம் உழைச்சா, சின்னவங்க பெரியவங்கன்னு கிடையாது, யாரெல்லாம் உழைச்சாங்களோ எல்லாரோட பேரும் அதில் வந்து கல்வெட்டாக பதிச்சிருக்காங்க. அது அதை தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப பெருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் இவ்வளோ அழகான கோயிலை கட்டி கொடுத்த ராஜராஜ சோழன் அவர்களுக்கு நன்றி. இந்த அந்த கோபுரத்துக்கு மேலே ஒரு பெரிய கல் இருந்தது. அந்த கல்லோட வெயிட்டு 80 டன் அப்படின்னு சொன்னாங்க. அதை பற்றி ஒரு சின்ன கதை கேள்விப்பட்டேன். அந்த கல்லுக்கு பேர் இடைச்சி கல்லாம். ஏன் இடைச்சி கல் அப்படின்னா, ஒரு ஒரு மூதாட்டி இருந்தாங்களாம். அவங்க வந்து அந்த கோயில் கட்டிகிட்டு இருக்கும்போது, நானும் ஏதாவது உங்களுக்கு பண்ணணும், உதவி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போது யாரெல்லாம் அங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்களோ அவங்களுக்கு தயிர் மோரெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்களாம். இவங்க பேரும் அந்த இடத்துல இருக்கணும், அந்த கோயிலில் இதுலையாவது அவங்க நினைவாக ஏதாவது இருக்கணும்னு சொல்லி அந்த அந்த கல்லுக்கா வந்து அழகி அப்படின்னு பேர் வச்சாராமா. இது உண்மையான்னு தெரியாது, இந்த கதையை கேள்விப்பட்டேன், ரொம்ப நல்லா இருந்ததுனால பகிர்ந்துக்கிட்டேன். ஏன் ஏன் இந்த கோயிலை நம்ம போய் பார்க்கணும்? இவ்வளோ உலக அதிசயங்கள்னு சொல்கிறோம், நிறைய வெளிநாட்டுக்கு போய் பார்க்குறோம், நிறைய விஷயங்கள் அதிசயமாக தோணுது நமக்கு. ஆனால் நம்ம ஊர்லேயே 1000 வருஷத்துக்கு மேலேயும் அப்படி கம்பீரமாக அதே மாதிரி நிற்கிதுன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அது பெரிய உலக அதிசயம். இதை நம்மளும் போயிட்டு தெரிஞ்சுக்கணும், நம்ம குழந்தைங்களுக்கும் காட்டணும். அந்த குட்டி கிட்ட சிற்பங்களை காமிச்ச நம்ம குழந்தைங்களுக்கு எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க பாரு அப்படின்னு நம்ம சிற்பிகளை பெருமையாக சொல்லணும். அந்த சிற்பம் என்ன கதை சொல்லுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு போய் பார்க்கணும். எல்லாம் அங்கே போயிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு தெரிஞ்சதை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுக்காகவே நம்ம இந்த கோயிலை போய் பார்க்கணும். கண்டிப்பாக கட்டாயம் பார்க்க வேண்டிய இடம். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டையும் சொல்லுங்கள். சிரிப்பை பகிருங்கள். நன்றி, டாடா.